அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீ சசிகுமார், ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் நிறுவனர். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை நான் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறது மூலியமாக ஒரு சின்ன ஒரு என்லைட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நாம் பொதுவாகவே நாம் போகிற இடங்களெல்லாம் பார்க்குற இடங்களெல்லாம் நமக்கு ஒரு நல்லது பட்டுது, நமக்கு ஒரு நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு என்ன ஒரு இயல்பு இருக்குன்னா அதை நாலு பேர்த்துக்கு சொல்லலாங்கிற ஒரு இயல்பு இருக்கும். பொதுவாகவே இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனப்பா, இது நல்லா இருந்ததுப்பா, இந்த டீ நல்லா இருந்தது, இந்த காஃபி நல்லா இருந்தது, நான் சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நாம் வனம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டோம். வனம் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு காரியங்களை கடந்த 8 வருடமாக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் போய் இதை பற்றி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு மிக உன்னதமான சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது, அதை செய்து கொள்ளும்போது நாம் நமக்கான விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது எத்தனை பேர் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, அல்லது எத்தனை பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டாலோ, ஒரு மீட்டிங்க்கு ஒரு கலந்தாய்வுக்கு அழைத்தாலோ அதை எத்தனை பேர் வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது ரொம்ப கொஞ்சம் ரேஷியோ வந்து குறைவாக இருக்கலாம். நம்ம சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோ, நம்ம சொல்கிறத உள்வாங்கக்கூடிய தன்மையோ குறைவாக இருக்கலாம். இப்போ இதற்கும் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய கார்மிக் தியரிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே இந்த கர்மா கர்மாங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கர்மாப்பா, எல்லாம் நம்ம செஞ்ச பாவம்ப்பா, இல்லைன்னா இது செஞ்ச புண்ணியம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கர்மானா என்ன, அந்த கர்மாங்கிற தியரி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு, இது எதுக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட அதை பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இங்கே உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கும்போது தான் அது எனக்கு அது யோசனை வந்தது. சி, எப்போவுமே ஒரு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இயற்கையில் எப்படி கிடைக்கும்னா ஜஸ்ட் லைக் தட் தான் கிடைக்கும். நீங்கள் அது நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம ரொம்ப பெருசாக ஒரு விஷயத்தை நினச்சிட்ருப்போம், அது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் எதை நம்ம ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கலாம். எது பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். அப்போது இந்த கார்மிக் தியரியை பற்றி ஒரே ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இல்லாத மனிதன் அப்படின்னு இருக்க முடியாது. பிரச்சனை கண்டிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை இருக்கலாம். என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் பல பிரச்சனைகள் இருக்கலாம். என் மனைவி பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, இல்லைன்னா கணவர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா என்கிட்ட பணிபுரிகிற எம்ப்ளாயிஸ் நான் சொல்கிறபடி கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம். இந்த எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இது 5 பிரச்சனைக்குள்ளே அடக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு 5 கொண்டு வரலாம். அது என்ன 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணப்பிரச்சனை. எல்லாருக்குமே ஒரு பணப்பிரச்சனை இருக்கலாம். அதாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் வராமல் இருக்கலாம், இல்லைன்னா வந்த பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் இருக்கலாம், அல்லது வர்ற பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், அல்லது நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் உழைப்புக்கு தகுந்த பணம் வரமாட்டேங்குது, நான் நிறைய தொழில் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கான எனக்கு தீர்வு கிடைக்கல. அப்போ பணம் ஒரு என்றைக்குமே ஒரு கேள்விக்குறியான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம். கணவன் மனைவி பேச்சை கேட்குறதில்ல, மனைவி கணவன் பேச்சை கேட்குறதில்ல ஒரு புரிதல் இல்லை, குழந்தைகளோட பேச்சை கேட்குறதில்ல, இந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம். சுமூகமான ஒரு உறவு இல்லாமல் இருக்கிறது பிரச்சனையாக இருக்கலாம். மூணாவது, தொழிலில் பிரச்சனை இருக்கலாம். நான் நிறைய தொழில் பண்ணி பார்த்துட்டேன், எந்த தொழிலும் என்னால் நிலையாக நிற்க முடியல, என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, அந்த தொழிலில் என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியல, தொழிலில் என்னால் நிலையாக நிற்க முடியல, தொழிலில் வந்து எனக்கு தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் பணிபுரிகிற இடங்களில் எனக்கு பிரச்சனை, கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்னு சொல்லலாம், என்னை எப்படி அவன் கீழே இழுத்துறதுன்னு பார்க்குறான், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். நாலாவது பிரச்சனை, நீங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம். உட்காந்தா இடுப்பு வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, நடந்தா கை வலிக்குது, இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஐந்தாவது பிரச்சனை, சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் இல்லை, அல்லது சமுதாயத்தில் எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம். அப்போது ஒரு தனி மனிதனுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த 5 பிரச்சனைக்குள்ளே அடங்கும். இந்த 5 பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான், அந்த ஒரே தீர்வு தான் கார்மிக் தியரிக்குள்ளே இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதை வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சொல்யூஷன் என்ன, இந்த 5 பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீப் ரூட்டட் நேச்சர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. டீப் ரூட்டட் நேச்சர் ஃப்ரீக்வன்சி, DRNF அப்படின்னு சொல்லுவாங்க. டீப் ரூட்டட் நேச்சர் ஃப்ரீக்வன்சி. நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது வாய்ப்பு இருந்தேன்னா இன்றைக்கி போய் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள்.
இந்த நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் என்ன சொல்கிறார்னா, எதிர்காலம் என்பது இனி எல்லாமே ஃப்ரீக்குவன்சி தாங்கிறார், அதிர்வலைகள் தான். இனி மருத்துவமே அதிர்வலைகளை நோக்கி தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். ட்ரீட்மெண்ட்ஸே இனி எதிர்காலத்தில் மருந்து இருக்காது, ஒன்லி ஃப்ரீக்குவன்சி தான் சொல்கிறாங்க. நீங்கள் யுத்த சத்தம் அப்படின்னு ஒரு தமிழ் படம் இருக்குது, யாராவது பார்க்கலன்னா ஜி ஃபைவ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் போய் அந்த படம் பாருங்கள், யுத்த சத்தம்னு பேர். இந்த யுத்த சத்தம் அப்படிங்கிறத சில நாடுகள் ஆகட்டும், சில விஷயங்கள் ஆகட்டும், இதை வந்து வார் டிப்யூஷன், அதாவது சவுண்டு டிப்யூஷன்னு பேர் இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு பொருள் நமக்கு போதையை கொடுக்குதோ, எப்படி ஒரு விஷயம் நமக்கு ஒரு போதையை கொடுக்குதோ, அந்த மாதிரி மியூசிக்கும் சத்தமும் ஒரு மனிதனிடம் போதையை உருவாக்குகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி நம்ம கேட்குற மியூசிக்கு ஒரு மனிதனுக்கு போதையை உண்டாக்குமா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரீக்குவன்சி சீன் வரும், ஒரு மியூசிக் சவுண்டு வந்து ஒரு மனிதனிடம் ஒரு போதை பழக்கத்தை ஏற்படுத்துது, அதாவது ஒரு ஒரு உணர்வுக்கு அடிமையாகிற ஒரு சூழ்நிலை. அதனால தான் பாருங்கள், சில பாடல்களெல்லாம் நீங்கள் கேட்கும்போது மெய் மறந்து அந்த பாடலுக்குள்ளே நீங்கள் லயித்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுக்கு பேர் உணர்வு மொழி அப்படின்னு பேர். நம்ம எப்பவுமே நம்ம வெளிப்படுத்துறது ரெண்டு மொழி, ஒன்று உடல் மொழி, இன்னொன்று உணர்வு மொழி. இந்த உடல் மொழி அப்படிங்கிறது பயாலாஜிக்கல் லாங்குவேஜ். நான் சொல்கிறது எப்படி கை கொடுக்கறது, எப்படி பார்க்குறதுங்கிறது இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ் பற்றி நான் பேசலைங்க. நான் சொல்கிறது பயாலாஜிக்கல் லாங்குவேஜ். இந்த பயாலாஜிக்கல் லாங்குவேஜ்னால் உங்கள் உடல், நீங்கள் ஒரு உணவு சாப்பிடும்போது இந்த உணவு என் உடலுக்கு ஏற்றதா ஏற்றதில்லையான்னு நமக்குள்ளே பேசும். அதே மாதிரி இந்த உடல், நீங்கள் அரை வயிறு சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரை வயிறு சாப்பிடுங்க, அரைச்சி சாப்பிடுங்க, கூழ் மாதிரி ஆக்கி சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருந்து வெளிவிடக்கூடிய அந்த பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு உங்ககிட்ட என்ன உணர்வை ஏற்படுத்துதுன்னு நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உடல் மொழி, உணர்வு மொழி. அப்போது இந்த ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லக்கூடிய எதிர்காலம் இனி எல்லாமே அதிர்வுகளை நோக்கி தான் இருக்குது. நீங்கள் ஹீலின்னு ஒரு கம்பெனி இருக்குது, எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஹீலி அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை அப்படியே ஸ்டடி பண்ணி உங்களுடைய கார்மிக் ஸ்ட்ரக்சர் என்ன, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருடைய அணுகுமுறை என்ன, அப்பா அம்மாவுடைய கார்மிக் என்ன, என்ன சந்தர்ப்பத்தினால, என்ன விதையினால, என்ன காரணத்தினால உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குது, என்ன காரணத்தினால உங்களுக்கு உறவு பிரச்சனை இருக்குதுன்னு மொத்தத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குதுங்க. இன்றைக்கி யூ கேன் கெட் எ ரிப்போர்ட். எப்படி என்னுடைய கார்மிக் முன்னோர்களினுடைய எந்த ஜெனட்டிக் மெமரினால் இப்போ என் உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய அதிர்வுகள் கார்மிக் அதிர்வுகளோடு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அப்போது நீங்கள் வைத்தியம் மட்டும் பார்க்குறதில்ல, அதை தாண்டி உங்கள் கர்ம வினைகளையும் எதிர்கொள்வதற்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. அந்த டெக்னாலஜி முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு டெக்னாலஜி நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி டெக்னாலஜியாக வந்துருச்சு, ஆனால் 2000 வருடத்திற்கு முன்னாடியே திருமூலரும் வள்ளலாரும் இதை சார்ந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. நமக்கிட்ட அது யாரும் வந்து சொல்லலை, அதனால் நமக்கு தெரியல. அப்போ அந்த அதிர்வலைகளை, அந்த ஃப்ரீக்குவென்சியை, அந்த டீப் ரூட்டட் நேச்சர் ஃப்ரீக்குவென்சியை சரி செய்வதற்கான ஒரே வழி நம்மளுடைய மூச்சை கவனித்து, மூச்சை கவனித்து விழிப்புணர்வோடு வாழ்கிறது தான் அப்படின்னு திருமூலர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும். அதே சாப்பிட்றதுல கொஞ்சம் அளவு கம்மியாக வச்சு நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்றதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உணர்வுகளில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்கள் அதிகமாக சென்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த 5 வகையான பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய கார்மிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கார்மிக் தியரை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றே ஒன்று மையப்புள்ளி இந்த ஃப்ரீக்குவன்சி தான். அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சியை உங்களுக்கு அடையாளம் காட்டுறதும், இந்த ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் கவனிக்கிறதும், ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் மேம்படுத்துறதும் ஒரே வழி நம்மளுடைய மூச்சு காத்தை நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை தான். இப்போது இந்த மூச்சு காத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க, ஓகே எனக்கு இது புரிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய விழிப்புணர்வை நான் எப்படி கவனிக்கிறது, நான் என்ன விழிப்புணர்வு ஸ்டேட்டில் இருக்கிறேன், என்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 கை இருக்குது. இப்போ நம்ம பாடியிலிருந்து பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வெளிப்படுது, இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒன்றில் எறும்பு வந்து வரிசையாக போகுது. எப்படி எறும்பு வந்து எங்கே போனாலும் வரிசையாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எறும்பு நீங்கள் போகும்பொழுது தன்னிடமிருந்து ஒரு வேதியியல் தன்மையை ரிலீஸ் பண்ணிட்டு போகுது, அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்த எறும்பு போயிட்டுருக்கு. ஆக்சுவலி அப்படி தான் அது வரிசையாக போகுது. அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதிர்வலைகளை நீங்கள் வெளிப்படுத்துறதுல முதல்ல நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நம்ம உடம்புலேருந்து என்ன மாதிரியான அதிர்வுகள் வெளிவருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணலான்னா, ஒரு பொருள் வந்து என் கையை டச் பண்ணுற தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும், கரெக்டுங்களா? இப்போ நான் டேபிளை டச் பண்ணுறேன், உங்கள் கையில் ஒரு ஃபோனை டச் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன சென்ஸ் ஆகுதுன்னா என் கையில் ஒரு பொருள் இருக்குன்னு நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்க.
இப்போ கையில் பொருளே இல்லாமல் நீங்கள் அதை சென்ஸ் பண்ண முடியுமா? உங்கள் கையில் ஃபோனே இல்லாமல் உங்கள் கையில் ஃபோன் இருக்கிறதா சென்ஸ் பண்ண முடியுமா? நீங்கள் சேரை தொடாமல் சேரை தொடறீங்கிறத சென்ஸ் பண்ண முடியுமா? உங்கள் உடையை டச் பண்ணாமல் டச் பண்ணுறீங்கிற சென்ஸ் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்லு. அதுதான் அதிர்வலைகள். அப்போது உங்கள் விழிப்புணர்வை நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த டீப் ரூட்டட் நேச்சர் ஃப்ரீக்குவன்சியை நாம் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நாம் காரில் போகிறோம், காரில் போகும்போது பாட்டு கேட்டுட்டு போகிறோம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல டவர் கிடைக்காது, பாட்டு கேட்காது. கொஞ்சம் தூரம் கழித்து போனோம்னா மறுபடியும் பாட்டு கேட்குது. இப்போ ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, காரில் எனக்கு பாட்டு கேட்குது. ஒரு ஏரியாவில் மட்டும் கேட்கலை, அந்த ஏரியாவை தாண்ட உடனே மறுபடி கேட்குது. இப்போ என் கேள்வி என்னென்னா, அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் பாட்டு இல்லையா, இல்லை எல்லா இடத்துலையும் பாட்டு இருக்குங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையும் பாட்டு இருக்குது. அந்த பாட்டை ரிசீவ் பண்ணுற ஃப்ரீக்குவன்சி அந்த ஒரு ஏரியாவில் குறைவாக இருக்குது. இஸ் இட் ஸோ? ஹலோ, அந்த இடத்துல ரிசீவ் பண்ணுற ஃப்ரீக்குவன்சி குறைவாக இருக்குது. அப்போது நமக்கும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வாழக்கூடிய தன்மை உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் அதை விழிப்பு நிலை உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி குறைவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ பணப்பிரச்சனை இருக்குன்னா, பணப்பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான ஃப்ரீக்குவன்சியை ரிசீவ் பண்ணுற தன்மை எனக்குள்ளே குறைவாக இருக்குது. உறவு பிரச்சனை இருக்குதுன்னா, உறவு பிரச்சனை தீர்ப்பதுக்குண்டான ரிசீவ் பண்ணுற ஃப்ரீக்குவன்சி என்கிட்ட குறைவாக இருக்குது. தொழிலில் பிரச்சனை இருக்குதுன்னா, தொழிலில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ரிசீவ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்குவன்சி என்னிடம் குறைவாக இருக்குது. அப்போது எனக்கு யாரோ ஒருத்தர் செய்வனை வைக்கல, யாரோ ஒருத்தர் மருந்து வைக்கல, யாரோ ஒருத்தர் என்னை நான் கஷ்டப்படணும்னு நினைக்கல. என்னுடைய மனமும் நான் போட்டிருக்கக்கூடிய வளையமும் நான் வச்சுருக்கக்கூடிய ரிசீவிங் தன்மையும் தான் என்னுடைய ஃப்ரீக்குவன்சியை குறைவாக ரிசீவ் பண்ணுது. அப்போது இந்த பயிற்சி இப்போ நான் ஏன் கொடுக்குறேன்னா, நான் வந்துங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஏற்கனவே நான் சொன்னதான், நான் ஒரு அரசாங்க வங்கியில் ஒரு ரீஜனல் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஒர்க் பண்ணும்போது 32 பிரான்ச் எனக்கு கீழே இருந்தது. ஐ வாஸ் ஹெட்டிங் 32 பிரான்ச்சஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். எனக்கு கீழே 32 பிரான்ச் இருந்தது. இந்த 32 பிரான்ச்லேயும் என்னுடைய ரோல் என்னென்னா, ஹையஸ்ட்டு லோனை வந்து சோர்ஸ் பண்ணணும், ஹையஸ்ட்டு இதை வந்து ரெக்கவரி வந்து பண்ணணும். இதுதான் என்னுடைய டேர்ம். எனக்கு கீழே ஒரு டீம் இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு 9 காலம் ஒர்க் பண்ணேங்க. 9 காலமும் ஒவ்வொரு வருடமும் சிறந்த பெஸ்ட் எம்ப்ளாயிங்கிற அவார்டு நான் வாங்கினேன். 9 வாங்கினேன், கண்டினியூஸாக வாங்கினேன் 9. இது எப்படி நடந்தது? நான் படித்து முடித்த உடனே, எம்பிஏ படித்து முடித்த உடனே எனக்கோடைய ஆசை வந்து, நான் வந்து ஒரு ஹெச்ஆராக ஒர்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. எனக்கு என்னென்னா, இந்த மக்களோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ மைக் பிடிச்சா காசு, என்னுடைய தொழில் என்னென்னா நான் போய் மைக் பிடிச்சா காசு. இது எனக்கு தெரியல முதல்ல, பட் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி என்னுடைய டிஃப்ரெண்ட் ஐடியாவை டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுக்கணும், இதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் எம்பிஏ முடித்த உடனே நான் ஹெச்ஆர் ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். பட் நான் எம்பிஏ முடிக்கும்போதே ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க்கும் ஐசிசி பேங்க்கும் என்ன ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. 6 lakh rupees per annum கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அது வந்து மார்க்கெட்டிங் ஜாப். என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸை மல்டிப்ளை பண்ணணுங்கிறது ஒரு நோக்கம். அப்போ நான் போய் ஒரு 6 lakh சேலரி விட்டுட்டு, என்னுடைய முதல் சம்பளம் 4,800 ரூபா. நீங்கள் சிட்கோவில், மலும்ச்சம்பட்டி சிட்கோ, எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல, மலும்ச்சம்பட்டியில் ஒரு சிட்கோ இருக்குது. அந்த சிட்கோவில் மேக் சால்விக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த மேக்குங்கிற கம்பெனியில் தான் நான் ஃபஸ்ட்டு ஹெச்ஆராக நான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சம்பளம் வந்து 4,800 ரூபா. நான் ஜாயின் பண்ணி 3 என்னுடைய சம்பளம் 18,000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணாங்க. வித்தின் 3 என்னுடைய 4,500 ரூபா சம்பளம் 18,000 ரூபாயாக மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய ப்ரொடக்டிவிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். அந்த கம்பெனி என்ன நிறுவனத்தில் இருந்ததோ, என்ன ப்ராஃபிட் ஜோனில் இருந்ததோ, அந்த ப்ராஃபிட்லேருந்து 3 நான் மல்டிப்ளை பண்ணேன். எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன முயற்சி பண்ணுறோம், நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க, பொருளை கொண்டு போய் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கரெக்டாக, ஒரு பொருள் என்ன பொருள் விற்கிறீங்களோ அந்த பொருளினுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தினா நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். எஸ்ஆர்னோங்க. ஆனால் நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா, நீங்கள் ப்ராஃபிட்டுங்கிறது சேல்ஸ் மட்டும் இல்லை, இருக்கிறதுல இன்னும் என்ன நீங்கள் மினிமைஸ் பண்ணினாலும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படிங்க? நீங்கள் செலவுகளோ அல்லது இருக்கக்கூடிய வேஸ்டேஜோ அல்லது எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலாக தாண்டி போயிருக்கு, அதுக்கு பேர் இன்னைக்கு கான்செப்டில் மினிமலிசம்னு ஒரு கான்செப்டுங்க. அதை நான் சொல்கிறது வந்து ஒரு 15 முன்னாடியே நான் அதை அப்ளை பண்ணேன். நான் அப்ளை பண்ணினது என்னென்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தேன்.
ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்ம எனர்ஜி எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டீமை மினிமைஸ் பண்ணி அவங்களுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்ஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணும்போது எனக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, டேர்ன் ஓவர் இம்ப்ரூவ் ஆச்சு, அதனால் என்னுடைய சேலரியை 3 மடங்காக இம்ப்ரூவ் பண்ணேன். எனக்கு அதில் ஒரு ஆர்வம். பட் எங்கள் அப்பாவுடைய விருப்பம், எனக்கு ஒரு எங்கள் அப்பா சொல்லுவார், கால்னா காசுனாலும் அரசாங்க காசை வாங்கணும்டா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப், அம்மா அப்பா பாட்டி தாத்தா என் மாமனார் மாமியார் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப், நான் ஒரே ஒருத்தன் தான் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து நான் தொழில் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கே எனக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது, நீ வந்து எப்படி வேலையை வாங்க போகிற அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு தொழில் பண்ணேன். அந்த தொழிலில் வந்து ₹1 கோடி நான் முதலீடாக நான் போட்டேன். அதில் 2 நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் சந்திக்காத தோல்வியே இல்லை, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை. நீங்கள் பிரச்சனை வந்தால் நம்ம போகிற 2 இடதுங்க, ஒன்று கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசிக்காரன் போவோம். ஐயா குரு பெயர்ச்சி எப்போ வருதுன்னு சொல்லுங்கள், ஐயா இந்த கோயிலுக்கு போனால் சரியாகுமா அந்த கோயில், நான் போகாத கோயிலே இல்லைங்க. திருச்சி திருப்பட்டூரில் ஆரம்பித்து திருநள்ளாறு ஆரம்பித்து என்னென்னலாம் பரிகாரம் செய்யணுமோ என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா இதை தின்னா பித்தம் தெளியுமா, ஏன்னா 1 கோடி கடன் இல்லை, 1 ரூபா 2 ரூபா இல்லை, நான் என்னுடைய வாழ்நாளில் 1 கோடி ரூபாயை நான் கடனாக வாங்கி தான் பார்த்தேன் அன்றைக்கி காலகட்டத்தில். அப்போ அந்த 1 கோடி கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன், என்னால் தீர்க்கவே முடியல, எப்படியுமே என்னால் சால்வ் பண்ண முடியல, கடங்காரனுடைய பேச்சை கேட்க முடியல. ஆனால் எனக்கு அடிப்படையில் ஒரு எண்ணம் இருந்தது, நம்ம ரூபா 1 ரூபா கூட அடுத்தவங்ககிட்ட இருக்கலாம், அடுத்த 1 ரூபா 1 ரூபா கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வாழ்கிறவனுக்கு தான் கடனுடைய பிரச்சனை தெரியும். அப்போ வந்து நீங்கள் அந்த பேசுகிற வார்த்தையெல்லாம் நீங்கள் காதிலேயே கேட்க முடியாது. கொஞ்சமாவது நம்மளை கொஞ்சம் கசிஞ்சு பேசிட்டா கூட இந்த உணர்வுகள் இருக்குது பாருங்கள், அது தூக்கி வாரி போட்டுரும் நம்மளை. அந்த சூழ்நிலையில் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, இந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்கிறது? நீங்கள் திருச்சியில் திருப்பட்டூர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? பிரம்ம முரீஸ்வரர் கோயில் போயிருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் சொல்லுவாங்க உங்கள் தலையெழுத்தே மாறுங்க, ஜாதகத்தை கொண்டு போய் வச்சா உங்கள் தலையெழுத்தே மாறுங்கண்ணா சொன்னாங்களா? சொன்னாங்களே, போனீங்களா? போனமே, தலையெழுத்து மாறிச்சா அது மட்டும் மாறலையே, எப்படி மாறும்? சி, இந்த கார்மிக் தியரின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம காரணம் இல்லாமல் இந்த 27 நட்சத்திரத்துக்கோ காரணம் இல்லாமல் நவகிரகத்துக்கோலாம் இங்கே மரம் வைக்கலைங்க, இதனுடைய அருமை மட்டும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்த நாள்லேருந்து இதை அனுபவித்த இந்த உண்மையை எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுன்னு நாம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதை ஆல்ரெடி ஒரு நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர் ஒன்று வரும்ல, அதை பார்க்கும்போது ஒரு நிலை வரும்ல. இது வந்துங்க சொன்னாலும் புரியாதுங்க, சொல்லவும் முடியாதுங்க. எப்படின்னா சொன்னாலும் புரியாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா இது உணர்வுகளை உணர்வுகளாக உணர்ந்தால் மட்டுமே உண்மையாக இருக்கும். மற்றபடி சொல்லும்போது ஒன்று நான் வந்து அவங்கள பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா நான் ஏதோ ஒரு காரியத்தை நடத்துறக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் சில நேரங்களில் நம்ம அமைதியாகவே இருந்துருவோம். இது எவ்வளோ பெரிய ரகசியத்தை கொடுத்ததுன்னா, என்னுடைய 1 கோடி கடன்லேருந்து மீள்வதற்கு இந்த ஞானம் ஹெல்ப் பண்ணுச்சு, என் உறவுகளை சரி செய்வதற்கு இந்த ஞானம் ஹெல்ப் பண்ணுச்சு, என் தொழிலில் நிலையாக நிற்கிறதுக்கு இந்த ஞானம் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் அந்த கார்மிக் தியரி. இப்போ இந்த கார்மிக் தியரிங்கிறது நம்மளுடைய விழிப்புணர்வு தான். இப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிள், இப்போ உங்கள் கை 2 இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த கையை என்ன பண்ணிங்கன்னா, நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யுங்க. இந்த கையை இப்படி வச்சிங்கன்னா, இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒரு சூடு வரும், நல்லா மெதுவாக தேய்ச்சிங்கன்னா ஒரு சூடு வரும். நல்லா அந்த சூடு உஷ்ணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கையை இப்படி விரித்து இப்படி நெருக்கமாக வைக்கணும், ரொம்ப விலகவும் கூடாது ரொம்ப ஒட்டவும் கூடாது, இப்படி வைக்கணும். பண்ணலாமா? ரெடி, 1 2 3, ரொம்ப நெருக்கமாக வைங்க பார்ப்போம். நெருக்கமாக வச்சு உங்களுடைய மூச்சை கவனிங்க பார்ப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்கும், உள்ளுக்குள்ளே இந்த கையை ஒன்றை ஒன்றை ஈர்க்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே இந்த கையை ஒன்னோட ஒன்று இப்படி உரசுங்க பார்ப்போம். அதை டச் பண்ணாமல் இப்படி நெருக்கமாக இப்படி சுழட்டுருங்க பார்ப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு பால் வடிவில் ஒரு அதிர்வுகளை நீங்கள் உணரலாம். உணர முடியுதா பாருங்கள், ஒரு பால் வடிவில் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு அதிர்வுகள் இருக்கலாம். இது சில பேருக்கு வேகமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இதை நல்லா உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து எவ்வளோ ஃப்ரீக்குவென்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், சில பேருக்கு உணரவே உணராது. இதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் பயாலாஜிக்கல் ஃப்ரீக்குவென்சியை நீங்கள் இன்னும் உணரலைன்னு அர்த்தம். எப்படி? உங்கள் பயாலாஜிக்கல் ஃப்ரீக்குவென்சி இன்னும் உணரலைன்னு அர்த்தம். யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, எங்கெல்லாம் நீங்கள் மரத்தினுடைய காற்றை, சுத்தமான பியூரிட்டியான காற்றை அதிகமாக சுவாசிச்சுருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் அரை வயிறு சாப்பிட்ற பழக்கம் இருக்குதோ,
யாருக்கெல்லாம் சாப்பாட்டை நல்லா அரைச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் லெஸ் தென் 11 டைம்ஸ் உங்கள் மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு வந்து லெஸ் தென் 11 டைம்ஸ் மூச்சு உள்ளே போய் வெளிவருதோ, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்கள் கான்சியஸ்னஸ் எங்கே இருக்குன்னா உள்ளே தான் இருக்குது. அப்போ என் விழிப்புணர்வு வெளியே இல்லை. அப்போ எனக்கு தீர்வு சாமியார்கிட்டையும் இல்லை, ஜோசிகார்கிட்டையும் இல்லை, என் தீர்வு எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. இதை நான் எப்படி உணரலாம்? ஒன்றும் இல்லை, டெய்லி காலையில் ஒரு 30 நிமிஷம் மௌனம். எப்படிங்க 30 நிமிஷம் மௌனம்? டெய்லி காலையில் ஒரு 30 நிமிஷம் எதுவுமே பண்ணாதீங்க, மௌனம். கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க, கொஞ்சம் நேரம் ஒன்றும் பண்ணாமல் இருங்க. ஹலோ, சந்தேகம் வரணும்ல, ரெண்டும் ஒன்று தானங்க வரணும்ல. கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கணும், கொஞ்சம் நேரம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா, சும்மா இருக்குன்னா வேலை செய்யாமல் இருக்கிறது, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுனா உங்கள் கூட வரக்கூடிய தாட்டை கூட கொஞ்சம் தவிர்க்கிறது. சும்மா இருக்கிறதுனா வேலை செய்யாமல் இருக்கிறது, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுனா தாட்டை கூட தவிர்க்கிறது. சில நேரம் நீங்கள் சும்மா இருக்கும்போது தான் நம்ம பண்ணின தப்பு, நாம் எங்கெங்கெல்லாம் துரோகம் பண்ணோம், நம்மளுடைய குற்ற உணர்வு என்ன எல்லாமே வரும். அது மட்டும் இல்லை, நம்மளை யாரெல்லாம் ஏமாத்தினா, இவன் மூஞ்சியில் மட்டும் முழிக்கவே கூடாதா, இவனை மட்டும் மன்னிக்கவே கூடாதா, அதில் முதல்ல வர்றது நம்ம வாழ்க்கை துணை முகம் தான் வரும். என்ன எப்படியெல்லாம் நான் வந்து எனக்கு ஊர் வீட்டில் மட்டும்தான் எனக்கு மரியாதை இல்லை, ஊருக்குள்ளே நான் என்ன ராஜாவை, இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் அப்போ தான் வரும், மௌனத்தில் இருக்கும்போது தான் வரும். அந்த மௌனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம். இந்த மௌனத்தில் இருந்து உங்களுடைய விழிப்புணர்வை நீங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செல்ஃப் ஃப்ரீக்வன்சி டெஸ்ட், உங்களுடைய செல்ஃப் ஃப்ரீக்வன்சி டெஸ்ட். இதை நீங்கள் உரசி எவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் மூச்சினுடைய தன்மையை நீங்கள் எவ்வளோ தூரம் கவனிக்கலாங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கலாம். இது எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, என்னுடைய பணப்பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கு ஹெல்ப் பண்ணுச்சு, உறவுகள் பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்கின்ற செயல் மட்டும்தான் விளைவை கொடுக்குது. யாரோ நமக்கு பதிலாக பிரார்த்தனை பண்ணுறான்னு சொல்கிறாங்களோ, யாரோ நமக்கு பதிலாக வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்களோ, நீங்கள் பணம் மட்டும் கட்டிகிட்டு போங்க, உங்கள் பிரச்சனை தீந்துடுன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படிங்க, நீங்கள் பணத்தை மட்டும் கட்டிட்டு போயிருங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னா, நாம் வேலை செய்யாமல் நம்மளுடைய ரிசல்ட் கிடையவே கிடையாது. அப்போ மூணு விஷயத்தை மறந்துடாதீங்க. ஒன்று, செயல். செயல் இருந்தால் தான் தீர்வு இருக்கும். இந்த செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்கணும்னா, உணர்வு மொழியை உணர்ந்த செயலாக இருக்க வேண்டும், உடல் மொழியை உணர்ந்த செயலாக இருக்க வேண்டும். என்னுடைய பயாலாஜிக்கல் லாங்குவேஜையும் நான் புரிஞ்சுருக்கணும், என்னுடைய உணர்வு மொழியும் புரிஞ்சுருக்கணும். மூணாவது விஷயம் ஒன்று இருக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லா நேரங்களிலையும் நீங்கள் பார்க்குறது, இதுக்கு பேர் முக்தி பாதைன்னு பேர். இந்த முக்தி பாதைன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா 48 நாள் கோயிலுக்கு மாலை போட்டு தவம் பண்ணுவான், செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போவான், ரொம்ப பிரார்த்தனையோடு இருப்பான், நீங்கள் வந்து கடவுளே கண் கண்ட தெய்வம்னு இருப்பான், அவனுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுக்கு பேர் பக்தி பாதைன்னு பேர். சில பேர் கேள்வி கேட்டு கேட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்குவான், இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் செய்யக்கூடாது, செஞ்சால் என்ன தப்பு, இதுக்கு பேர் ஞானப்பாதைன்னு பேர். மூணாவது ஒரு பாதை கர்மயோக பாதைன்னு பேர். நீங்கள் பக்தியிலும் இல்லாமல் ஞானத்திலும் இல்லாமல் ஒருத்தனுக்கு உதவி செய்யணா செய்கிறது, வேலையை செய்கிறது, அவனுடைய செயலை மட்டுமே ஒருத்தன் நம்பி இருக்கிறான்னா, அதுக்கு பேர் கர்ம யோக பாதைன்னு பேர். இப்போ நம்ம பல நேரங்கள் என்ன தெரியுங்களா பண்ணுறோம், யாரையோ பார்க்குறோம், அவன் பிரச்சனை எப்படி தீர்ந்துன்னு பார்க்குறான், ஒன்று அவன் கோயிலுக்கு போய் பண்ணப்பா, உடனே நாமளும் அந்த கோயிலுக்கு போகிறக்கு முயற்சி பண்ணுறது. ஓகே, உனக்கு இங்கே போய் இது நடந்துருச்சா, அப்போ நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். இவன் சொல்லுவா யதார்த்தமாக, நாங்கள் போய் வேண்டுதல் வச்சோம்ப்பா, எல்லாம் நடந்துருச்சு. வேண்டுதல் வச்சதுனால உங்களுக்கு நடக்கலை, நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது உங்கள் ஃபோக்கஸ் உங்களே அறியாமல் அதிகமாயிருது. நான் அந்த வேண்டுதல் வச்சுருக்கிறேன், இந்த வேண்டுதல் வச்சுருக்கிறேன்னு இந்த ஃபோக்கஸ் வந்து அந்த எண்ணத்தில் அதிக ஈடுபாடு இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தில் இருக்கும்போது அதுக்கு தேவையான ஆட்களை உங்கள்கிட்ட இயற்கை வந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுத்துருது, அதுக்கு பேர் தான் வேண்டுதல் பலிக்குது. அப்போ ஒரு கோயிலுக்கு போகிறதுனால ஒன்று சரியாச்சுன்னா அது பக்தி பாதை, ஞானத்தில் சரியாச்சுன்னா அது ஞானப்பாதை, கர்மயோக பாதைங்கிறது செயல் செய்கிறது. அப்போது இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிறது பக்தி பாதையில் இருக்கலாம், எனக்கு அதுலேயே சால்வ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னு பாருங்கள். உங்கள் பர்பஸ் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்குது, அதை பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு நாங்கள் ஒன்று சொல்லி கொடுக்குறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் பிறப்பின் நோக்கத்தை, உங்கள் பிறப்பின் நோக்கத்துக்கான சுபாவத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது உங்களுடைய விழிப்புணர்வு அதிகரிக்குது, விழிப்புணர்வு ஃபோக்கஸாக இருக்கும்போது அதிகரிக்குது. அப்போ கார்மிக் தியரிங்கிறது என்னென்னா, நாம் செஞ்ச செயலினுடைய விளைவு தான் நமக்கு விளைவுகளை ஏற்படுத்துதே தவிர, அப்பா செஞ்ச பாவமோ அம்மா செஞ்ச பாவமோ கிடையாது. அப்போ முன்னோர்களுக்கு ஏதோ ஒன்று தீர்க்கணும், ராமேஸ்வரத்தில் போய் பண்ணணும்னா, நீங்கள் போய் யாகத்தில் உட்காந்து நீங்கள் குடத்தில் தண்ணி ஊற்றி கடலை முங்கி எழுத்திங்கன்னா சரியாகாது. நாம் செஞ்ச தப்புக்கு தண்டனையை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும், அதுதான் கார்மிக் தியரி. இப்போ கார்மிக் தியரிங்கிறது என்னுடைய அப்பா அம்மா முன்னோர்களுடைய ஜெனட்டிக் மெமரியில் தோன்றுகின்ற சிந்தனை, அது மட்டும்தான். இந்த சிந்தனையினால் என்னுடைய செயல் தான் எனக்கு விளைவை கொடுக்குது.
அப்போது நீங்கள் இதுவரை என்ன செய்திருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விலகணும்னா, அதுலேருந்து நீங்கள் மீளணும்னா, உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய மௌனம், இந்த மாதிரி சும்மா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்தீங்கனாலே போதும். நீங்கள் யோகிக் சயின்ஸே என்ன சொல்லுதுன்னா, வருஷத்துக்கே 3 தடவை கோயிலுக்கு போனால் போதும்னு சொல்லுது. எப்படிங்க, இயர்லி 3 டைம்ஸ் கோயிலுக்கு போனால் போதும்னு சொல்லுது. ஆனால் நாம் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். அப்படி இருந்து ஏன் பிரச்சனை தீர மாட்டிங்கன்னா, கோயிலுக்கு போனால் தயவு செஞ்சு நீங்கள் தீபாதாரனை காட்டும்போது கண்ணை மூடாதீங்க. தீபாதாரனை காட்டும்போது நீங்கள் கண்ணை பார்க்கணும். நீங்கள் கண்ணில் தான் அந்த ஒளி மூலியமாக தான் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த சிலையில் சுற்றி ஏன் அப்படி சுற்றுறாங்க மேலேருந்து கீழே வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த சிலை வடிவமைக்கக்கூடிய தத்துவம் தமிழனுடைய தத்துவம் தான். எல்லா மதமும் எல்லா இனமும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஜென்னு கூட தமிழர் உருவாக்கிய சிலைக்கு உண்டான ஒரு தத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் பழனியில் முருகன் ஒரு உயரத்தில் இருப்பார், திருச்செந்தூரில் ஒரு உயரத்தில் இருப்பார், சுவாமி மலையில் உயரமாக இருப்பார். ஏன் அந்த உயரத்தினுடைய வித்தியாசம், ஏன் ஒவ்வொரு முருகன் ஒவ்வொரு இடத்துல உயரமாக இருக்கிறார்? காரணம், வாஸ்து என்பது வடக்கு வாசலில் நல்லது கிழக்கு வாசல் நல்லதுன்னு கிடையாதுங்க. வாஸ்து என்பது ஒரு ரூமுக்குள்ள காற்றினுடைய சுழற்சி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, காற்று உள்ளே வந்து வெளியே போய் அந்த காற்றினுடைய பியூரிஃபிகேஷன், அதுதாங்க உண்மையான வாஸ்து. அந்த வாஸ்து ஆரம்பித்த இடம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில். உண்மையிலேயே அந்த காலத்தில் வாஸ்துக்கு, அதனால தான் பாருங்கள் பேரூருடைய கோயிலினுடைய உயரம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வாஸ்து என்பது மூச்சினுடைய, அதை காற்றினுடைய சுழற்சி தான். அதுக்கப்புறம் வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டது ஜலமூலையில் இது, அக்னி மூலையில் இது, வாயு மூலையில் இதுங்கிறது. அப்போ என்றைக்குமே நம்மளுடைய அந்த மூச்சு காற்றுங்கிறது பிரதானமான ஒன்று. அப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் அந்த சிலை வந்து அங்கே இருக்கக்கூடிய காற்று என்ன டைரெக்ஷனில் வந்தால் உங்களுடைய சுழற்சி அதிகமாக இருக்கும்போதோ அந்த வாஸ்துக்காக கிடைக்கப்பட்டது தான் இந்த சிலையினுடைய உயரம். அப்போது அந்த உயரத்தில் அந்த காற்று, சுத்தமான காற்று உங்களை நோக்கி வருவதற்கு இந்த தீபாதாரணையை நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் காட்டும்போது அந்த சுத்தமான காற்றை நீங்கள் ரிசீவ் பண்ணுறது, நீங்கள் அந்த ஒளி மூலியமாக, விளக்கினுடைய ஒளி மூலியமாக நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது அந்த எனர்ஜி உங்களை பியூரிஃபை பண்ணுது. அப்போது நீங்கள் கோயிலுக்கு போனால் தீபாதாரணை காட்டும்போது கண்ணை மூடாதீங்க, உங்கள் ஒளியை பார்த்து நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி எதுக்கு 2 நிமிஷம் உட்காந்து எந்திரிக்க சொன்னால், கோயிலில் உட்காந்து மூச்சை கவனிங்க, மூச்சை கவனித்து எந்திரிங்க. இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு கடல், நான் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இந்த விஷயத்தை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்ததற்கு, வாய்ப்பு கொடுத்த நிறுவனத்திற்கு நன்றிங்க. வாழ்க வளமுடனும், வாழ்க வெளிப்படனும். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை. நன்றி.